அத்தியாவசிய இறக்குமதி தேவைகளுக்காக அறுநூறு மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக எண்ணெய் எரிவாயு உணவு ஆகியவற்றின் விலை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது இலங்கையின் தற்போதைய நிலைமைக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுமே காரணம் என்று குற்றம் சாட்டும் மக்கள் அவர்களை பதவி விலக வலியுறுத்தி ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பல நாடுகளிடம் உதவி கோரியுள்ள இலங்கை தற்போது உலக வங்கியிடமும் நிதி உதவியை பெற முயற்சி எடுத்துள்ளது இந்நிலையில் இலங்கையின் அத்தியாவசிய இறக்குமதி தேவைகளுக்காக அறுநூறு மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக இலங்கை அதிபரின் ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது